ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம செய்ய போகிற ரெசிபி பார்த்தோம்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி. அது நம்ம எதை வச்சு பண்ண போகிறோம்னா, ரவையை வச்சு ஒரு ஸ்வீட் ரோல் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். துருவன தேங்காய் இருக்குல்ல, நான் துருவன தேங்காவை 1 கப் எடுத்து வச்சுருக்கேன். அந்த துருவன தேங்காவை ஒரு ஃபேனில் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தேங்காய் வந்து எப்படி ஃப்ரை ஆகணும்னா, கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை ஆகக்கூடாது. ஜஸ்ட் அந்த தேங்காவோட ஒரு ஸ்மெல் வரும், தேங்காய் வறுக்கும் போது நல்ல ஒரு அரோமா வரும். அந்த அரோமா வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஃப்ரை பண்ணும்போது பார்த்தோம்னா அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லைனா தேங்காய் கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. தேங்காய் ஃப்ரை ஆனதுக்கு அப்புறம் அதை நம்ம ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்வீட் ரோலுக்கு வந்துட்டு நான் வந்து 1 கப் ரவா எடுத்து வச்சுருக்கேன். அந்த 1 கப் ரவாவை ஃபேனில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரவா வந்து எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறோன்னா, நம்ம பேசிக்காக நம்ம வீட்டில் கேசரி செய்கிறதுக்கு எப்படி ரவாவை வந்து ஃப்ரை பண்ணி எடுப்போமோ அதே அளவுக்கு நம்ம அந்த பதத்துலேயே நம்ம இன்றைக்கி ரவாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரவா ஃப்ரை பண்ணும்போது பார்த்தோம்னா அடுப்பை நம்ம வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரவா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ரவையை வந்து வறுக்காமல் பண்ணலாம். பண்ணால் அந்த ரவையோட ரவ் ஸ்மெல் அப்படியே வரும். அதுக்காக நம்ம ஒரு ரவையை வந்து கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ரவா ஃப்ரை ஆன பிறகு நான் இந்த ரவைக்கு 1 கப் ரவைக்கு 1.5 கப் வந்து நான் பால் எடுத்து வச்சுருக்கேன். பால் பார்த்தோம்னா காய வச்சு ஆற வச்ச பாலை நான் இன்றைக்கி வந்து 1.5 கப் எடுத்து வச்சுருக்கேன். அதை ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். பால் ஊற்றின பிறகு ரவை நம்ம கிளறும் போது கட்டி சேராமல் கிளறி விடணும், இல்லைன்னா சீக்கிரம் வந்து ரவை வந்து கட்டி சேர்ந்துடும். அப்படி அந்த கட்டி சேர்ந்துச்சுன்னா நம்ம சாப்பிடும் போது அது ஒரு பக்கம் கட்டியாகவே இருக்கும். அதனால் அதை நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டுக்கணும். கிளறி விடும்போது பார்த்தோம்னா கட்டி இல்லாமல் எல்லா பக்கமும் அந்த பால் வந்து அந்த ரவையை அப்சர்வ் பண்ணுற வரைக்கும் நம்ம கிளறி விட்டாச்சு. அடுப்பை வந்து நம்ம இது பண்ணும்போது அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நம்ம கிளறி விடணும். பார்த்தோம்னா கட்டி இல்லாமல் நம்ம கிளறி விட்டுட்டோம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பிளேட்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஃப்ளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை நம்ம கொஞ்சம் நேரம் ஆற விட்டலாம், இல்லைன்னா சூடாகவே இருக்கிறவன். அதுக்கப்புறம் நம்ம துருவன தேங்காவை ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து சுகர், சுகரை மிக்சியில் போட்டு நான் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். நல்லா எனக்கு இனிப்பாக வேணுன்றவங்க ஒரு 4-5 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா இனிப்பாக இருக்கும். நான் கொஞ்சமாக தான் இனிப்பு சேர்த்திருக்கேன். அப்புறமா பால் பவுடர், பால் பவுடர் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்திருக்கேன். பால் பவுடர் ஏன் போடுறோம்னா, அது ஒரு நம்ம பாலே ஊற்றிருக்கோம், பால் பவுடரும் சேர்க்கும் போது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக வந்து நம்ம பால் பவுடரை சேர்த்திருக்கோம். பால் பவுடர் வேண்டான்றவங்க பால் பவுடர் போடாமல் நம்ம பால் மட்டுமே முன்னாடி சேர்த்தோம்ல அப்படி போட்டு மட்டுமே செஞ்சுக்கலாம். பால் பவுடர் போட்டோம்னா ஒரு சாஃப்டான ஒரு நல்ல டேஸ்ட் நம்ம சாப்பிடும் போது அதை நம்ம ஃபீல் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா 2 ஸ்பூன் நெய், 2 ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்துட்டு அதை ஒன்று சேர்த்து நம்ம பிணையணும். நம்ம சப்பாத்தி மாவு எந்த எப்படி பிணைவோமோ அதே மாதிரி பிணையணும். ஆனால் இதுக்கு தண்ணியெல்லாம் விடக்கூடாது. உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாகலை அப்படின்னா வேணும்னா நீங்கள் நெய் தான் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணி நம்ம உருண்டை பிடிக்கலாம். நல்லா பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிணைகிற பதத்துக்கு நல்லா பிணைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இது எந்த ஷேப்பில் வேணுன்னா, உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் வேணுன்னா ரவுண்ட் ஷேப்பும், ஸ்கொயர் ஷேப் வேணுன்னா ஸ்கொயர் ஷேப்பும், உருளையாக வேணுன்னா உருளையாகவும், நம்ம எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம பிணைஞ்சி எடுத்து அதை வந்து உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நான் வந்து உருளையாக எனக்கு வந்து உருண்டை பிடிக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல தேங்காய், அந்த தேங்காவை கொஞ்சம் போட்டுக்கலாம்.
போட்டுட்டு அதில் டிப் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஒவ்வொரு நம்ம பண்ணியிருக்க உருண்டையும் அதுக்குள்ளே போட்டு ஒவ்வொரு ரோலையும் நம்ம அதுக்குள்ளே போட்டு எடுத்து வச்சுக்கலாம். தேங்காய்க்குள்ளே போட்டு பரட்டி மேலேயும் கீழேயும் அது மேலே தேங்காய் படுற மாதிரி பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வேணும்னா உங்களுக்கு சுகர் நார்மலாக இருக்குல்ல, நம்மளோட சுகர் பவுடர் பண்ணாமல் சுகர் மேலே நீங்கள் தூவி விட்டுக்கிறது இருந்தாலே தூவி விட்டுக்கலாம். அது ஒரு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும் போது. இப்போ ஃபைனலி நம்ம பண்ண ரவா ஸ்வீட் ரோல் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் வீட்டில் பண்ணி பார்த்து